வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சந்தா இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய முதல் இயல் முதலியல்ல முதல் மூன்று பகுதிகள் வந்து போன வீடியோல பார்த்துட்டோம் இப்போ அடுத்த மூன்று பகுதிகள் இதுல வந்து நம்ம காப்பியங்கள் பக்தி இலக்கியங்கள் அப்புறம் வந்து சிற்றிலக்கியங்கள் இத பத்தின முழுமையான தகவலை வந்து இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த காப்பியங்கள்ல ஐம்பெரும் காப்பியங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் அதோட ஸ்டோரி என்ன படலங்கள் இருக்கு இன்ஃபர்மேஷனும் அதே மாதிரி ஐம்சில் காப்பியங்கள் என்னென்ன அது யாரை பத்தி எழுதியிருக்காங்க யாரு எழுதியிருக்காங்க இத பத்தின இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் சிக்ஸ்த்ல இருந்து நம்ம டென்த் வரைக்கும் என்னென்ன படிக்கிறோமோ அதெல்லாம் மொத்தமா சேர்ந்து இந்த லெசன்ல படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12ஆம் நூற்றாண்டுல தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூல் வந்து காப்பியத்துக்கு இலக்கணம் வந்து வகுத்திருக்கு சோ தண்டி எழுதினதுதான் தண்டி அலங்காரம் சோ காப்பியத்துக்கு இலக்கணம் வகுத்த நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூல் தான் பெருங்காப்பிய நிலை பேசும் கலை அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு நூற்பா வந்து காப்பியத்துக்கான இலக்கணத்தை சொல்லுது சோ பெருங்காப்பிய நிலை பேசும் காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் இவற்றில் ஒன்று ஏற்புடையதாகி முன்வர அதாவது ஒரு காப்பியம் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒண்ணு அதுல கடவுள் வாழ்த்தோ வணக்கமோ யாரையாவது ஒருத்தர் வணங்கியோ இல்ல இயற்கையை பத்தி பேசியோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகணும் வாழ்த்துதல் தெய்வத்தை வணங்குதல் அப்புறம் உரை அந்த காப்பியத்துல வர்ற பொருளை பத்தி முன்கூட்டியே ஒரு முன்னுரை மாதிரி சொல்றது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டி அலங்கார நூல் வந்து காப்பியத்துக்கு இலக்கணம் தருது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாலு பொருட்கள்ல ஏதாவது ஒண்ணவோ இல்ல நாளையுமே வலியுறுத்தி சொல்லக்கூடியது வந்து காப்பியங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காப்பியத்தோட பெரும் பிரிவை வந்து நம்ம காண்டம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா எல்லா காப்பியத்துக்கும் பெரும்பிரிவு காண்டமா அப்படின்னா கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க ஒரு சில காப்பியத்துக்கு காண்டம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இளம்பகம் பருவம் இந்த மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் பெரும் பிரிவு உட்பிரிவு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சருகம் காதை படலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சின்னாமணி குண்டலகேசி வளையாபதி இந்த அஞ்சு தான் ஐம்பெரும் காப்பியங்கள் இதுல சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்துட்டு சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் 15 கீழ்கணக்கு நூல்கள் வந்துச்சு இல்லையா அப்போ எழுதப்பட்ட காப்பியங்கள் தான் இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட காப்பியங்கள் எல்லாமே பார்த்தோம்னா சோழர் காலத்தை சேர்ந்தது அதுல வந்து குண்டலகேசியும் வளையாபதியும் நிறைய நூல்கள் வந்து கிடைக்கல நிறைய பாக்கள் வந்து கிடைக்கல வெள்ளத்துல அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரத்தை பத்தி பாத்துருவோம் தமிழ்ல தோன்றிய முதல் பெருங்காப்பியம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை வந்து சொல்லலாம் இந்த செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உரையாடல் மாதிரி இருக்கும் அதனால இது எப்படி சொல்றாங்கன்னா உரையிடையிட்ட பாட்டுடைய செயல் அப்படின்னு சொல்றாங்க இந்த காப்பியத்தை படைச்ச இளங்கோவடிகள் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சோ சீதலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் சம காலத்தவர்கள் அவரும் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இளங்கோவடிகள் வந்து சேரன் செங்குட்டுவனோட தம்பி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து இந்த சிலப்பதிகாரத்தை பார்த்துட்டீங்கன்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அப்படின்னு மூன்று காண்டங்களையும் மங்கள வாழ்த்து பாடல்ல தொடங்கி வரந்தரு காதை வரைக்கும் 30 காதைகளை முடிது அப்போ சிலப்பதிகாரத்துல மொத்த காண்டங்கள் 3 எத்தனை காதைகள் அப்படின்னா 30 காதைகள் மணிமேகலையிலும் 30 காதைகள் இருக்கும் சோ சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுத்தையுமே வந்து 30 காதைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று ஆகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் சிலப்பதிகாரத்துல ரொம்ப ஆழமா சொல்லப்பட்டிருக்கு இதோட கதை சுருக்கம் வந்து சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரம் கதை சுருக்கம் வந்து எல்லாருக்குமே தெரியும் பூம்புகார்ல மாசார் துவான் அப்படிங்கிறவருக்கு கோவலனும் மாநாய்க்கான் அப்படிங்கிறவங்களுக்கு கண்ணகியும் பிறக்கிறாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடக்குது இடையில வந்து கோவலன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மாதேவி கிட்ட போய் கொஞ்ச நாள் தங்குறாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த செல்வம் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தன்னோட மனைவியை தேடி வர்றாரு அப்போ அவங்களோட கால் சிலம்ப வச்சு அடமானமா வச்சு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பழச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போறாங்க அங்க திருட்டு பட்டம் கட்டி கோவலன் வந்து கொலை செய்யப்படுறாரு சோ அதனால கோபம் அடைஞ்ச கண்ணகி வந்து மதுரையை வந்து எரிச்சிட்டு சேர நாட்டுக்கு
போறாங்க அங்க சேரன் செங்குட்டுவன் வந்து கண்ணகிக்கு வந்து சிலை வைக்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த காப்பிய சுருக்கம் சோ இந்த இதுல வந்து பாத்துட்டோம்னா தலைவி அதாவது எப்பவுமே வந்து ஒரு தலைவன பாண்டு பொருளை வச்சுதான் காப்பியமோ எழுக்கியமோ எழுதுவாங்க சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பொறுத்த வரைக்கும் பெண்களை மையப்படுத்தி சோ தலைவியை மையப்படுத்தி எழுதின காப்பியங்கள் இந்த ரெண்டும் போதிலார் திருவினால் புகழுடை வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறமிமல் திறமென்றும் இதுல யார பத்தி இளங்கோடிகள் சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்ணகிய பத்தி சொல்லியிருக்கார் சரிங்களா இந்த லைனை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து காப்பியத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாக்கலாம் சிலப்பதிகாரத்தோட சிறப்பு என்னன்னு பாத்தோம்னா இது வந்து குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் தேசிய காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது ஏன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டிய நாடு மூன்றுமே வந்து இருக்கும் மூன்று நாட்டையும் வந்து இது கவர் பண்றதுனால தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க மூவேந்தர்களோட ஆட்சி முறை பற்றிய செய்திகள் வந்து இதுல இருந்து கிடைக்குது இது வந்து தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு அரிய காப்பிய கருவூலம் அப்படின்னு இத வந்து சொல்லலாம் அடுத்து மணிமேகலை மணிமேகலை யாரு அப்படின்னா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் வந்து மணிமேகலை சோ இது வந்து ஒரு பௌத்த சமய காப்பியமா திகழுது இதை எழுதினது வந்து மதுரை கூலவாணிகள் சீத்தலை சாத்தனர் மணிமேகலையில வந்து விழாவரை காதில் இருந்து பவத்திரம் அருகென பாவை நூற்ற காதை சோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க மணிமேகலையோட கடைசி காதை என்னன்னா பவத்திரம் அருகென பாவை நூற்ற காதை சோ இது வரைக்கும் 30 காதைகளை வந்து கொண்டிருக்கும் காண்டம் அப்படிங்கிற பெரும்பிரிவு வந்து கிடையாது சோ மணிமேகலை பொறுத்த வரைக்கும் பெரும்பிரிவு கிடையாது உட்பிரிவு மட்டும்தான் 30 காதைகள் மட்டும்தான் இருக்கு மணிமேகலை வந்து இளங்கோவடிகள் முன்னாடியும் சிலப்பதிகாரம் வந்து சீத்தலை சாத்தனார் முன்னாடியும் அரங்கேற்றப்பட்டுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டுத்தையும் நம்ம இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்றோம் இந்த மணிமேகலை வந்து மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இதோட காப்பியம் சுருக்கம் என்னன்னு பாத்துட்டோம்னா இந்த மணிமேகலைய வந்து இந்திர விழா காணதுக்கு வர்றாங்க அந்த இடத்துல மணிமேகலா அப்படிங்கிற தெய்வம் வந்து மணிமேகலையை அழைச்சிட்டு போய் மணிப்பள்ளத்தீவுல சேர்க்குது சோ அங்க வந்து புத்த பீடிகை வந்து ஒண்ணு இருக்கு புத்தர் கோவில் சரிங்களா அங்க அது தொழுது மணிமேகலைக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்சய பாத்திரமும் எந்த நேரத்துல யாரா வேணாலும் உருமாறிக்க கூடிய மந்திரமும் வந்து மணிமேகலைக்கு கிடைக்குது சோ இதனால அவங்க நிறைய பேரோட கஷ்டத்தை வந்து தீக்குறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மணிமேகலை ஒரு சமயம் காய சண்டிகையோட உருவத்துக்கு போறாங்க சோ இந்த காய சண்டிகையோட உருவத்துல இருக்க மணிமேகலைய உதயகுமாரன் அப்படிங்கிறவரு பின்தொடர்ந்து போறாரு ஆனா காய சண்டிகையோட கணவன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட ஒய்ஃபை தான் ஃபாலோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு நினைச்சு உதயகுமாரனை வந்து கொலை பண்ணிடுறாரு காய சண்டிகையோட கணவன் இதனால மணிமேகலை வந்து சிறைக்கு அனுப்பப்படுறாங்க சரிங்களா அந்த சிறையில இருக்கக்கூடிய எல்லா இவங்களையும் வந்து மணிமேகலை வந்து ஒரு நல்ல நல்லவங்களா மாத்திடுறாங்க மணிமேகலை சிறைக்கு போய் சிறையில இருந்த கைதிகள் எல்லாத்தையும் நல்லவங்களா மாத்திடுறாங்க இதனால அவங்க மன்னிக்கப்பட்டு வெளியில வந்துடுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் மணிமேகலை வந்து வஞ்சி மாநகருக்கு வந்து கண்ணகி கோட்டத்துல கண்ணகிய வணங்குறாங்க அதுக்கப்புறம் துறவு கொண்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க வந்து பௌத்த துறவிதான் மாதவி என்ன பண்றாங்கன்னா தன்னை மாதிரியே தன்னோட மகள கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பௌத்த துறவியாவே வளர்க்குறாங்க சோ இதுதான் வந்து மணிமேகலையோட காப்பிய சுருக்கம் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் என்னன்னு பாத்துட்டோம்னா குடிப்பிறப்பு அளிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்புனை விடும் நாணணி களையும் மணலில் சிதைக்கும் இது வந்து வறுமையிலும் உழலும் மக்களுக்கு உணவு வழங்குவோட சிறப்பை வந்து மண்டினி ஞாழத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை இதுல வந்து ஃபேமஸான லைன் வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை தான் இந்த தொடர் எந்த நூல்ல வருது அப்படின்னு கேட்டா மணிமேகலை அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இந்த காப்பியத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா இது வந்து கதை தலைவியால பெயர் பெற்ற காப்பியம் சமுதாய சீர்திருத்த காப்பியமா இந்த நூல் வந்து விளங்குது அடுத்து சீவக சிந்தாமணி தமிழ்ல விருத்தப்பாவால எழுதப்பட்ட முதல் காப்பியம் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி தான் வடமொழியில எழுதப்பட்ட சத்திய சிந்தாமணி அப்படிங்கிற நூலோட தழுவலா தான் இந்த சீவக சிந்தாமணி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து ஒரு சமண சமய காப்பியமா இருக்கு 7 நூற்றாண்டுல திருத்தங்க தேவரால எழுதப்பட்டது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் 2 நூற்றாண்டுல எழுதப்பட்டது சீவக சிந்தாமணி வந்து 7 நூற்றாண்டுல எழுதப்பட்டது சரிங்களா
தீர்த்தக்கட்டேவரை வந்து தமிழ் கவிஞர்களுள் அரசன் அப்படின்னு வீரமாமுனிவர் வந்து பாராட்டி இருக்காரு. இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீவக சிந்தாமணி வந்து செந்தமிழ் காப்பியங்கள்ல சிறந்தது மட்டும் இல்ல உலக மகா காவியங்கள்ல ஒண்ணு அப்படின்னு ஜி யு போப் வந்து பாராட்டி இருக்காரு. சோ சீவக சிந்தாமணியை பத்தி ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க, வீரமாமுனிவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, ஜி யு போப் ஒன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டுத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீவக சிந்தாமணியோட நூலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, நாமகள் இளமகம், இங்க முத என்ன பார்த்தோம், பெரும்பிரி வந்து காண்டமா இருந்தது இல்லையா, இங்க பெரும்பிரி வந்து இளம்பகம் சரிங்களா. சீவக சிந்தாமணியில நாமகள் இளமகம் இதுல இருந்து முக்தி இளமகம் வரைக்கும் 13 இளமகங்களையும் 3145 பாடல்களையும் கொண்டது. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம். சரி, இதோட காப்பிய சுருக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏமாங்கத நாட்டோட தலைநகர் வந்து ராசமாபுரம், இந்த நாட்டை ஆண்ட மன்னன் வந்து சச்சந்தன் அப்படிங்கிறவங்க சரிங்களா. இந்த சச்சந்தனோட மனைவி வந்து விசை ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேரும் அந்தப்புரத்துல இருக்கும்போது இவங்களோட அமைச்சனான கட்டியக்காரன் வந்து என்ன பண்றான், சச்சந்தனை கொலை பண்ணிட்டு அரசராயறான். அப்ப விசையை வந்து தப்பிச்சு போயிடுறாங்க, ராசமாபுரத்துக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு இடுகாட்டுலதான் சீவகன் வந்து பறக்கிறார். சோ சீவகன் பிறந்ததுமே அந்த விசையை வந்து தன்னோட மகனை சிந்தாமணியே அப்படின்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை அழுகும் போது சீவ அப்படின்னு ஒரு ஒளி வந்துதான், அதனால சீவகன் அப்படின்னு பெயரிடுறாங்க. அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் சிந்தாமணியேன்னு அழைச்சதுனால அவரை வந்து இந்த நூலுக்கு வந்து சீவக சிந்தாமணி அப்படின்னு பெயர் வந்துருச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் சீவகனோட ஒரு கந்து கடன் மணிகன் வந்து அந்த சீவகனை வந்து வளர்த்துட்டு வராங்க. அப்போ அச்சநந்தி அப்படிங்கிற ஆசிரியர் வந்து சீவகனுக்கு பல கலைகளை வந்து கற்றுத்தரார். இந்த சீவகன் வந்து வளர்ந்து நிறைய பேர், அதாவது 8 பெண்களை வந்து திருமணம் பண்ணார். யார் யாரு அப்படின்னா, காந்தர்வதத்தை, குணமாலை, பதுமை, கேமசரி, கனகமாலை, விமலை, சுரமஞ்சரி, லக்கனை, இந்த 8 பேரையும் வந்து மணக்கிறதுனால இந்த நூல் வந்து மணநூல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ சீவக சிந்தாமணியோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா மணநூல் சரிங்களா. இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேற்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமகள் இளம்பகத்துல திருத்தக்கத்தேவர் வந்து ஏமாங்கத நாட்டோட சிறப்பை வந்து இந்த லைன்ல வந்து சொல்லியிருக்காரு. சிந்துர பொடிகளும் செம்பொன் சுண்ணமும் சந்தன நீரோடு கலந்து அப்படின்னு, இது வந்து சோழ நாட்டோட வளமையை வந்து குறிக்குது. இந்த லைன் என்ன நூல் அப்படின்னா சீவக சிந்தாமணி அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நூலோட காப்பிய சிறப்புன்னு பாத்துட்டோம்னா, இந்த காப்பியத்துல நாட்டு வளம், நகர் வளம், இது எல்லாமே வந்துட்டு சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு, விருத்தப்பாவால சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து குண்டலகேசி, இது வந்து ஒரு அழிந்து போன பௌத்த நூல். மணிமேகலையும் குண்டலகேசியும் தான் பௌத்த சமய நூல்களா இந்த ஐங்காப்பியங்கள்ல கருதப்படுது. இதை எழுதினது வந்து நாதகுத்தனார் அப்படிங்கிறவரு. புறத்திட்டுல குண்டலகேசியோட பாடல்களா ஒரு 19 பாடல்களும், நீலகேசியுடையில ஒரு 180 பாடல்களும் கிடைச்சிருக்கு சரிங்களா. 19 பாடல்கள் புறத்திட்டு மூலமாகவும், நீலகேசி உரையில 180 பாடல்களும் கிடைச்சிருக்கு. வேற அதிகமான பாடல்கள் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. சோ குண்டலகேசியோட கதை சுருக்கம் அப்படின்னா என்னன்னா, ராஜகிரகம் அப்படிங்கிற தலைநகரா வச்சு ஒரு அரசன் வந்து ஆட்சி பண்றாரு. அந்த அரசனோட அமைச்சனோட மகள் வந்து பத்திரை ஓகேங்களா. இந்த பத்திரை வந்து என்ன பண்றாங்க, ஒரு திருட்டு குற்ற தண்டனைக்குரிய ஒரு கைதிய விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு ஊழல்ல வந்து ஒரு சண்டையில என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ வந்து திருடன் தானே அப்படின்னு பத்திரை வந்து அவங்க சொல்லிடுறாங்க. இதனால அவங்க கணவன் என்ன பண்றாரு, பத்தரைய கொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட பத்தரை என்ன பண்றாங்கன்னா, ஒரு மலையீச்சிக்கு அவங்களோட கணவன் வந்து கூட்டிட்டு போறாங்க பத்தரைய வந்து கொல்றதுக்காக. பத்தரை வந்து தன்னை கொல்ல போறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, உங்களை நான் 3 தடவை சுத்தி வந்துட்டு இறந்து போறேன்னு சொல்றாங்க. சுத்தி வரும்போது கணவனை வந்து கீழே தள்ளி விட்டு கொண்டுறாங்க சரிங்களா. இதனால வெறுபடைஞ்ச பத்தரை வந்து சமண பள்ளி அடைந்து துறவரம் போறாங்க. அதுக்கப்புறம் சாரி புத்தரிடம் வாதத்துல தோன்ற புத்த சமயத்தை தழுவுறாங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, பத்தரை வந்து யாருனால புத்த சமயத்தை தழுவுனாங்க அப்படின்னா சாரி புத்தர். சோ சாரி புத்தர் கிட்ட வாதத்துல தோத்து போய் புத்த சமயத்தை தழுவுறாங்க. சோ இதுதான் வந்து குண்டலகேசியோட கதை சொல்லுதான். அடுத்து வளையாபதி. சோ குண்டலகேசி மாதிரியே வளையாபதியும் நிறைய பாடல்கள் வந்து கிடைக்கல.
இந்த நூல் வந்து ஒரு சமண சமயத்தை சார்ந்த நூல் அப்படின்னு தெரியும், ஆனா இது யார் எழுதினாங்க அப்படிங்கறது தெரியல. புற திரட்டு தொகை நூலோட நூல் மூலயமா வளையாபதியோட பாடல்கள் 66 செயல்கள் அப்படின்னு தெரிய வருது. அதாவது மொத்தமா கிடைக்கல, 66 செயல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. வளையாபதியில வந்து கல்லாமை, கொல்லாமை, பொய்யாமை, இளமை, நிலையாமை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. இதோட காப்பிய சுருக்கம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நவகோடி நாராயணன் அப்படிங்கிறவரு ஒரு வைர வியாபாரியா வந்து இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட குலத்துல ஒரு பெண்ணையும் வேற ஒரு குலத்துல ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சோ இதனால அந்த நவகோடி நாராயணனை வந்து ஒதுக்கி வச்சிடறாங்க. இவரை ஒதுக்கி வைக்கவும் அவர் என்ன பண்றாரு, வேறு குலத்துல கல்யாணம் பண்ண மனைவிய ஒதுக்கி வச்சிடறாரு. அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தை வளர்ந்து வந்து தன்னோட அப்பா வந்து நாராயணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு புகார் நகர்ல நிரூபணம் செய்யுது. இதுக்கு சாட்சியா காளி தேவி வந்து சாட்சி சொல்றாங்க. ஆமா, இந்த பையன் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு காளி தேவி சாட்சி சொல்றாங்க. இத பத்தின இன்ஃபர்மேஷன், இத பத்தின கதை தான் வளையாபதியில சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, இதுல முக்கியமான மேற்கோள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. அதனால இது இது மட்டும் தெரிஞ்சா போதும். வளையாபதி யார பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நவகோடி நாராயணனை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பாடல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா, 66 செயல்கள் கிடைச்சிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா போதும். அடுத்து ஐஞ்சிறு காப்பியங்களை பத்தி பார்த்தலாம். என்னென்ன காப்பியம் அப்படின்னா, உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி, இந்த அன்று தான் ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து சமண சமய காப்பியங்கள். ஃபர்ஸ்ட் உதயன குமார காவியத்தை பத்தி பார்த்தலாம். இந்த நூல் வந்து 6 காண்டங்களை உடையது. இந்த காப்பியத்தோட முதல் பகுதி வந்து உதயனோட வரலாற்றையும், பிற்பகுதி வந்து அவனோட பையனோட வரலாறு. உதயனோட பையன் பேர் வந்து நரவாகனன். சரிங்களா, நரவாகனனோட வரலாற்றையும் சொல்லுது. இந்த காப்பியத்துல மொத்தம் 367 பாடல்கள் வந்து இருக்கு. இந்த நூல் வந்து பெருங்கதை அப்படின்னு அப்படிங்கிற காப்பியத்துல இருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை காண்டம், 6 காண்டம், எத்தனை பாடல்கள், 367 பாடல்கள். அடுத்து இந்த நூலோட அமைந்த விருத்தப்பாவோட அமைப்பு ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மேக்சிமம் மேற்கோள்கள் வந்து கேட்க மாட்டாங்க. ஐம்பெரும் காப்பியத்துலதான் மேற்கோள்கள் கேட்பாங்க. அதனால இந்த பாடல்களை வந்து நம்ம ரீட் பண்ண தேவை கிடையாது, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்து நாககுமார காவியம். இதுல இந்த நூல் வந்து நாககுமார காவியம் இல்ல நாக பஞ்சமி அப்படின்னு, நாக பஞ்சமி கதை அப்படின்னு அழைக்கப்படுது. இதை எழுதுனது யாருன்னு தெரியல. 170 விருத்தப்பாக்களால இந்த நூல் ஆயிருக்கு. 5 சர்க்கங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து சமண கொள்கையை வந்து விளக்குது அப்படின்னு சொல்றாங்க. நாககுமாரன் வந்து தன்னோட வாழ்க்கையை எப்படி கழிச்சா, தன்னோட இறுதி காலத்துல எப்படி வந்து துறவு மேற்கொண்டா அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த நாககுமார காவியம். சரிங்களா, அடுத்து யசோதர காவியம். யசோதரன் அப்படிங்கிற மன்னனோட வாழ்க்கை வரலாற்று கூறுறதுதான் யசோதர காவியம். சோ இந்த அரசனும் எப்படி வாழ்னா, எப்படி வந்து கடைசியில துறவு பூண்டா அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இந்த நூல் எழுதுனதும் யாருன்னு தெரியல. இது வந்து 5 சருக்கங்களையும் 320 பாடல்களையும் கொண்டது. இதை வந்து குறிச்சு வச்சுக்கோங்க, இது முக்கியம். அபய ருசி அப்படிங்கிறவன் வந்து ஔதய நாட்டு மன்னன் மாரிதத்தனுக்கு தன்னோட பழம்பிறப்பு வரலாறு உணர்த்தி சமண நெறிப்படுத்தியதுதான் இந்த காப்பியத்தோட கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சூளாமணி. சூளாமணி ஏற்றியவர் நமக்கு தெரியும், தோழாமொழி தேவர் அப்படிங்கிறது. சோ இப்ப வரைக்கும் ஐஞ்சிறு காப்பியங்கள்ல வந்து சூளாமணி எழுதினது யாரு, தோழாமொழி தேவர். இந்த நூல் வந்து 12 காண்டங்களையும், 2131 விருத்தப்பாக்களையும் கொண்டது. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திபெட்டன் விசயன், இந்த ரெண்டு மன்னர்களோட வரலாற்றை தான் இந்த சூளாமணி நூல் வந்து குறிப்பிடுது. திபெட்டனோட தந்தை வந்து பயாபதி. பயாபதி மன்னன் வந்து உயர்ந்து உலகின் முடிக்கோர் சூளாமணியான் அப்படின்னு சொல்றதுனால இந்த நூலுக்கு வந்து சூளாமணி அப்படின்னு பெயர் வந்ததுதான். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீலகேசி. நீலகேசி அப்படிங்கிறது சமண நூல். இது வந்து குண்டலகேசிக்கு எதிராக இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்ல தோன்றிய முதல் தருக்க நூல் அப்படின்னு இதை சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீலகேசி திரட்டு அப்படின்னு சொல்லலாம். 10 சர்க்கங்களையும், 895 விருத்தப்பாக்களையும் கொண்டது. முனிச்சந்திரர் அப்படிங்கிற சமண முனிவர் வந்து தன்னோட தவ வலிமையான
பாஞ்சல நாட்டில் நடக்கக்கூடிய உயிர் கொலையை வந்து தடுக்கிறார். இதனால பழையனூர் நீதி வந்து அந்த மாதிரி தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசி போல வேடமிட்டு இதை தடுக்கிறதுக்கும் முயற்சி பண்றாங்க. ஆனா அது முடியல. கடைசியில பழையனூர் நீலி வந்து சமண சமயத்தை தழுவி அதோட தலைவி ஆயிடுறாங்க. சோ இந்த நூல் வந்து குறிப்பா எதை சொல்லுது அப்படின்னா, தெய்வங்களுக்கு வந்து உயிர் பலி வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு வலியுறுத்துது இந்த நூல், சரிங்களா. அடுத்து பிற காப்பியங்களை வந்து பார்க்கலாம். பெருங்கதை, அது பெருங்கதை அப்படிங்கிற ஒரு காப்பியம். இது வந்து வட இந்திய பகுதிகளை களமா கொண்டு தமிழ் சாயலோடு படைக்கப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் தான் பெருங்கதை. இந்த காப்பியத்தை இயற்றியவர் வந்து கொங்கு வேளிர், சரிங்களா. உதயணன் அப்படிங்கிற காவிய தலைவனோட வாழ்க்கை வரலாற்று தான் இந்த பெருங்கதை அப்படிங்கிற காப்பியம் வந்து சொல்லுது. இத வந்து கொங்குவேல் மாக்கதை இல்லாட்டி உதயணன் கதை அப்படின்னு இந்த இதுக்கு வந்து இன்னொரு பெயர்களும் இருக்கு, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. குணாட்டியர் அப்படிங்கிறவர் வந்து பிரிகத் கதா அப்படிங்கிற நூலை பைசாசா மொழியில எழுதினாரு. இந்த காப்பியம் தான் பெருங்கதையோட மூல நூலை கருதப்படுது. சோ இந்த லைனை மறுபடியும் சொல்றேன், குணாட்டியார் அப்படிங்கிறவர வந்து பிரிகத் கதா அப்படிங்கிற நூலை பைசாசா மொழியில எழுதியிருக்காங்க. அதோட மூல நூல் தான், சாரி, இது இதை மூல நூலா வச்சுதான் பெருங்கதை அப்படிங்கிற காப்பியம் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த நூல் வந்து 6 காண்டங்களை உடையது. உதயணன் செல்லக்கூடிய வழியில நறுமதை ஆறு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. இந்த பாடல இருந்து மோஸ்ட்லி மேற்கோள் வந்து கேட்க மாட்டாங்க, சரிங்களா. இதோட காப்பிய சுருக்கம் வந்து, உதயனோட தாய் வந்து கருவூல் இருக்கும்போது சரபம் அப்படிங்கிற ஒரு பறவை அவங்களை தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல போட்டுருச்சான், சரிங்களா. அதாவது விபுலா செலம் அப்படிங்கிற இடத்துல போட்டுருச்சு. அங்கதான் உதயணன் வந்து பிறக்கிறாங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறது சொல்லக்கூடியதுதான் இந்த கதை. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம், கம்பராமாயணம். கம்பராமாயணத்துல இருந்து க்வெஸ்சன் வராம இருந்ததே கிடையாது. கம்பராமாயணத்தை வந்து பார்த்தலாம். இது வந்து கம்பரால இயற்றப்பட்டது நமக்கு தெரியும். வடமொழியில எழுதின வான்மீகி எழுதின ராமாயணத்தை தள்ளிதான் இதை வந்து அவர் எழுதியிருக்காரு. கம்பர் வந்து தன்னோட நூலுக்கிட்ட பெயர் வந்து ராமவதாரம். சோ இவர் இதோட காலம் வந்து கிபி 12 நூற்றாண்டு, சரிங்களா. இந்த கம்பராமாயணம் வந்து பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு 6 காண்டங்களையும் 118 படலங்களையும் உள்ளடக்கிது. சோ 6 காண்டம், 118 படலம், சரிங்களா. சோ கம்பர் எழுதினது வந்து 6 காண்டம் தான். 7வது காண்டமா வந்து உத்தர காண்டம் அப்படிங்கிற ஒரு காண்டத்தை வந்து ஒட்டக்கூத்தர் வந்து எழுதியிருப்பார். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சோ ஒட்டக்கூத்தர் வந்து கம்பரோட சமகாலத்தம். இந்த கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் எப்படி சொல்லுவாங்கன்னா, தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல கதி அப்படிங்கறது கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் மென்ஷன் பண்ணுது. இப்படி சொன்னவர் வந்து திருமணம் செல்வ கேசவராயர், சரிங்களா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சோ இதோட காப்பிய சுருக்கம் என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா, தசரதனுக்கு 4 பசங்க பறக்குறாங்க அயோத்தியாவில, ராமன், பரதன், இலக்குவன், சத்ருகன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கைகேயி வந்து 2 வரங்கள் வந்து வாங்கிக்கிறாங்க. அது மூலியமா வந்து ராமன் வந்து காட்டுக்கு போறாரு. ராமன் வந்து காட்டுக்கு போறது வந்து அயோத்தியா காண்டத்திலயும், ராவணன் வந்து சீதைய கவர்ந்து செல்வது வந்து ஆரண்ய காண்டத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அனுமனுக்கும் ராமனுக்கும் நட்பு ஏற்படுது இல்லையா, அந்த நட்பு வந்து கிட்கிந்தா காண்டத்துல சொல்லப்படுது. சீதையோட நிலையும் அனுமன் ஆற்றிய செயலும் வந்து சுந்தர காண்டத்துல சொல்லப்படுது. கடைசியா வந்து ராவணனை அழிக்கிறது யுத்த காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இதுல முக்கியமான மேற்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாணினும் உலன் ஓர் தன்னை அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உலன். இதுல வந்து கடவுளை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு ஜான்லயும் கடவுள் இருப்பாரு. ஒரு அணுவை சதக்கூறு அப்படின்னா 100 கூரா ஒரு அணுவை பிழந்தாலும் அதுலயும் வந்து கடவுள் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த லைன் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டா கம்பராமாயணம், சரிங்களா. அடுத்து பெரிய புராணம். இந்த பெரிய புராணம் வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற நூலையும், நம்பியாண்டார் நம்பி எழுதின திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த 2 நூலையும் முதல் நூலா வச்சு பெரிய புராணத்தை சேக்கிழார் வந்து எழுதியிருக்கார். இது வந்து 63 நாயன்மார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த 63 அடியார்களோட பெருமைய சொல்லுது இந்த பெரிய புராணம். இதோட பெருப்பிரிவு வந்து 2 காண்டங்களை கொண்டது, உட்பிரிவா 13 சருக்கங்களை கொண்டது. சோ பெரிய புராணத்துல 2 காண்டமும் 13 சருக்கமும் இருக்கு.
இது வந்து சைவ திருமுறைகள்ல 12வது திருமுறையா வைக்கப்பட்டிருக்கு. இது எழுதினது சேக்கிழார். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா அருண்மொழி தேவர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த நூலை வந்து தேசிய இலக்கியம் அப்படின்னு சான்றோர் வந்து பாராட்டுறாங்க. தேசிய காப்பியம் அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரம், தேசிய இலக்கியம் அப்படிங்கிறது வந்து பெரிய புராணம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார். இதை வந்து யாரு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த அடியார்கள், அதாவது இறைவனை பாடி துதிக்கிற அடியார்களோட நிலையை பத்தி இந்த லைன்ஸ் வந்து சொல்லுது. சோ இந்த லைன் இடம்பெற்ற நூல் வந்து பெரிய புராணம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட காப்பிய சுருக்கம் என்னன்னா, இந்த பெரிய புராணம் வந்து யார தலைவனா வச்சு எழுதப்பட்டதுன்னா சுந்தரரை தலைவனா வச்சு எழுதப்பட்டது. ஸோ சுந்தரரை காப்பிய தலைவனா வந்து எழுதப்பட்டது தான் பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது. இதுல வந்து அவர் எப்படி வந்து பிறந்தாரு, எப்படி வந்து வளர்ந்தாரு, சைவ அடியார்களோட பெருமை என்ன, எப்படி இறைவன் வந்து அவங்களுக்கு அருள் புரிஞ்சாங்க, இது எல்லாமே வந்து பெரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கும். சேக்கிழார் வந்து இந்த நூலுக்கு திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு பெயரிட்டாரு. சான்றோர்கள் எல்லாமே பெரியர் புராணம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அதுவே கடைசியில மருவி பெரிய புராணம் அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்து 20வது நூற்றாண்டு காப்பியங்கள் சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து பழைய கால காப்பிய மரபை ஃபாலோ பண்ணி காப்பியம் எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி புது கவிதை இது எல்லாமே வந்து புதிய மரபை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா என்ன மாதிரியான காப்பியங்கள் பெரிய பெரிய கதைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு அப்படிங்கிற பெரும் நூல்களை எழுதியிருக்காரு. அதே மாதிரி பாரதிதாசன் வந்து பாண்டியன் பரிசு, புரட்சி கவி, வீரத்தாய் இந்த மாதிரி நூல்களை எழுதியிருக்காரு. கவிமணி தேசிய விநாயகம் வந்து மருமக்கள்களி மானியம் எழுதியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல்கள், நோட் பண்ணிக்கோங்க. கண்ணதாசன் எழுதின நூல் வந்து ஆட்டனத்தி, ஆதிமந்தி, ஏசு காவியம், மாங்கனி இந்த மூணு. அடுத்து முடியரசன் எழுதினது வந்து பூங்கொடி, வீர காவியம். கவியோகி சுத்தானந்த பாரதி எழுதினது வந்து பராசக்தி, மகா காவியம் சரிங்களா. சாலை இளந்தேரியன் எழுதினது வந்து சிலம்பின் சிறுநகை அப்படிங்கிறது. புலவர் குழந்தை எழுதின நூல் வந்து ராவண காவியம். இது எல்லாமே வந்து காப்பிய வடிவுல எழுதப்பட்ட நூல்கள் சரிங்களா. அடுத்து யாப்பு வடிவத்தை உடைச்சு புது கவிதை வடிவத்துல எழுதப்பட்ட படைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பாரதியோட வாழ்க்கை வரலாறு புது கவிதை வடிவத்துல கவிராஜன் கதை அப்படிங்கிற பெயர்ல வைரமுத்து வந்து காப்பியமா எழுதியிருக்காரு. ஸோ கவிராஜன் கதை அப்படிங்கிற நூலை எழுதினது வைரமுத்து. யாரோட வாழ்க்கை வரலாறு, பாரதியோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. அடுத்து கவிஞர் வாலி வந்து ராமாயணத்தை அவதார புருஷன் அப்படிங்கிற பெயர்லயும், மகாபாரதத்தை பாண்டவர் பூமி அப்படிங்கிற பெயர்லயும் ஒரு புது கவிதை வடிவத்துல காப்பியமா இயற்றியிருக்கார். அடுத்து சமய இலக்கியங்கள். ஆக்சுவலா இந்த இது எல்லாமே வந்து பெரிய 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 இன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம 6th-10th வரைக்கும் என்ன படிக்கிறோமோ அது எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி நம்ம ஒரே தடவை படிக்கிற மாதிரி தான் இந்த சிறப்பு தமிழ் புக்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சமய இலக்கியங்களை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா சமய இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் பக்தி இலக்கியங்கள் என்னென்ன, சமண சமய இலக்கியங்கள் என்ன, பௌத்த சமய இலக்கியங்கள் என்ன, இயேசு அந்த கிறிஸ்துவ இலக்கியங்கள் என்ன, இஸ்லாமிய இலக்கியங்கள் என்ன, இது எல்லாமே நம்ம படிப்போம். அதுவும் இல்லாமல் 12 திருமுறைகள் என்னென்ன அப்படி அதெல்லாம் யார் யார் எழுதினாங்க இது எல்லாமே படிப்போம். ஸோ இது ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். இதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேங்க்யூ.